வணக்கம். தலைப்புச் செய்திகள். என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்று கடந்த ஆகஸ்டில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்தது. இந்நிலையில் முழுமையான பட்ஜெட்டுக்கான பூர்வாங்க பணிகள் முடிவடையாததால் இந்த நிதியாண்டுக்கும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய அரசு முடிவு செய்தது. இதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் கூடிய சபையின் தொடர்ச்சியாக இன்று சட்டசபை கூடியது. காலை 9:30 மணிக்கு சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் குரல் வாசித்து சபை நிகழ்வை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான 5 மாதங்களுக்கு 3,613 கோடிக்கான இடைக்கால பட்ஜெட்டை சபையில் தாக்கல் செய்தார். இதை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் குரல் வாக்கெடுப்பு நடத்தி சபையின் ஒப்புதலை பெற்றார். தொடர்ந்து 2021-2022 ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களை முதலமைச்சர் அமைச்சர்கள் துறை வாரியாக முன்மொழிந்தனர். இதற்கும் சபையில் குரல் வாக்கெடுப்பு நடத்திய சபாநாயகர் செல்வம் ஒப்புதல் பெற்றார். இன்று நடைபெற்ற புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை கூட்டத்தில் ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை உள்ள 5 மாதத்திற்கான இடைக்கால பட்ஜெட்டாக 3,613 கோடி ரூபாயை பேரவையில் நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். இன்றைய கூட்டத்தில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யாததை கண்டித்தும், மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றாத அரசை கண்டித்தும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், அனிவால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் ஆகியோர் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்று பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, தமிழகத்தில் கலைஞர் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் இந்தியாவின் எந்த மருத்துவமனைகளில் வேண்டுமானாலும் சிகிச்சை பெறலாம் என்ற நிலை உள்ளதாகவும், ஆனால் புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் மருத்துவ காப்பீடு திட்டமான ஆயுஷ்மான் திட்டத்தின் மூலம் பயனாளிகள் மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் கூட சிகிச்சை பெற முடியாத சூழல்தான் நிலவி வருவதாகவும், இது ஒரு ஏமாற்று திட்டம் என குற்றம் சாட்டினார். இதே குற்றச்சாட்டை திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் பேரவையில் முன்வைத்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் நிலவக்கூடிய மக்கள் பிரச்சினை குறித்து பேசினர். இதையடுத்து சட்டமன்றத்தை காலவரையின்றி ஒத்திவைத்தார் சபாநாயகர் செல்வம். அதேபோல இந்த ஆயுஷ்மான், அதாவது உயிர் காக்கும் திட்டத்தில் வந்து நீங்கள் தமிழகத்தில் எங்களுடைய தலைவருடைய ஆட்சியில் உயிர் காக்கும் இன்சூரன்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துட்டு இந்தியாவில் எந்த ஹாஸ்பிட்டலில் போயும் மருத்துவம் பார்த்துக்கலாம், அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்குது. இங்கே மத்திய அரசுடைய திட்டம்னு சொல்லிட்டு ஆயுஷ்மான் வந்து கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த கார்டை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற ஜிப்மரில் கூட வைத்தியம் பார்க்க முடியாது, அங்கே வந்து இந்த கார்டு செல்லாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து புதுச்சேரியினுடைய மிக மோசமான சூழ்நிலையை உருவாகுதுன்ற சூழ்நிலை வந்து. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பாரதியார் நினைவு நூற்றாண்டு பன்னாட்டு ஆய்வரங்கம் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், இணையத்தின் மூலம் திட்டுவதற்கு கூட அழகிய தமிழை மரியாதையுடன் பயன்படுத்துங்கள் என்றார். விமர்சனம் என்பது தமிழரின் பாங்கு என்று கூறிய தமிழிசை சவுந்தரராஜன், ஆனால் அதை மரியாதையான சொற்களுடன் பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தற்போது தன்னை அறிஞர் அண்ணா விருது பெற்ற ஒருவர் சமூக வலைதளத்தில் இரு மாநிலங்களுக்கு அவள் ஆளுநரா என்று ஒருமையில் பயன்படுத்தி தெரிவித்திருந்ததாக குறிப்பிட்ட அவர், 2 மாநிலத்தில் ஒரு பெண் ஆளுநராக இருப்பது எவ்வளவு சிரமம் என்றும், ஒரு தமிழச்சி 2 மாநிலங்களையும் ஆண்டு கொண்டிருப்பதை எண்ணி ஒவ்வொரு தமிழனும் பெருமை கொள்ள வேண்டும் என்றார். எனவே திட்டுவதற்கு கூட தமிழ் மொழியை மரியாதையுடன் பயன்படுத்துங்கள் என்றும், இல்லையென்றால் நீங்கள் தமிழர்களே இல்லை என்றும் புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். புதுச்சேரி 15வது சட்டப்பேரவையின் 2வது கூட்டத்தொடர் கடந்த மாதம் 23ஆம் தேதி கூட்டப்பட்டு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் பட்ஜெட் தாக்கலுக்கான சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடியது. அப்போது ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாதங்களுக்கு 3,613 கோடி ரூபாய் மதிப்பில் இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். பட்ஜெட் தாக்கலின் போது நீட் தேர்வு, மின்துறை தனியார் மயமாக்கல் ஆகியவற்றை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். மேலும் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை வாசிக்க தொடங்கியதும் திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர்.
புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட சக்தி நகர் பகுதியில் அதிமுக மற்றும் திமுக கொடி கம்பங்களை நகராட்சி ஊழியர்கள் முன்னறிவிப்பின்றி இடித்து அகற்றியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அதிமுக மேற்கு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் அதிமுகவினர் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் திமுகவினர் அதிமுக போராட்டம் செய்யும் இடத்தின் அருகிலேயே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக திமுகவினர் திடீர் சாலை மறியலால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்ப இது நகராட்சி செஞ்ச மாதிரி யாராவது தனியார் யாராவது செஞ்சாங்களா? இங்க இருந்ததுங்க, இங்க இருந்து ஜேசிபி வச்சு தள்ளி விட்டு என் கொடிக்காப்பத்தை அவமரியாதை பண்ணி விட்டு போயிட்டாங்க. இதுக்கு எனக்கு தீர்வு கிடைக்கலனாக்க நான் இந்த இடத்த விட்டு நான் புதுச்சேரி நகராட்சியை பொறுத்தவரை அவருடைய பணிகளை சரிவர செய்யாமல் இதுபோன்ற அரசியல் கட்சிகளுடைய கொடிகளை அகற்றுவது முன்னறிவிப்பின்றி செய்வது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு செயலாக நாங்கள் கருதுகின்றோம். இந்த செயல்பாட்டை கண்டித்து புதுச்சேரி நகராட்சியை கண்டித்து நாங்கள் இன்று இந்த ரோடு மறியலில் ஈடுபட்டு இருக்கின்றோம். எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய தலைமையினுடைய அனுமதி பெற்று புதுச்சேரி நகரம் முழுவதுமாக அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவிலே போராட்டங்கள் நடத்தும். காரைக்காலில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் புதுச்சேரி மாநிலத்திற்கு தேவையான நிதி அளிக்கப்படும் என்றும் பெஸ்ட் புதுச்சேரி ஆக்குவோம் என்றெல்லாம் வாக்குறுதி அளித்ததாக தெரிவித்தார். காங்கிரஸ் ஆட்சியின் போது முந்தைய ஆண்டை விட 10% கூடுதலாக மத்திய அரசிடமிருந்து நிதி பெற்றதாகவும், ஆனால் ரங்கசாமி முதல்வராக வந்த பிறகு கூடுதலாக 1.6% தொகை மட்டுமே மத்திய அரசிடமிருந்து வாங்கியுள்ளதாக தெரிவித்த அவர், முழு பட்ஜெட் போடுவதாக சொன்னவர்கள் தற்போது இடைக்கால பட்ஜெட் மட்டுமே போட்டுள்ளதாகவும், எங்களை விமர்சித்த ரங்கசாமி இப்போது என்ன சொல்ல போகிறார் என்றும் கேள்வி எழுப்பினார். ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை என்று கூறிய அவர், ஆட்சி மாற்றத்தால் புதுச்சேரிக்கு எவ்வித பயனும் பலனும் இல்லை என்றார். பாஜகவிற்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்றும், ரங்கசாமியை நிம்மதியாக ஆட்சி செய்ய விடவில்லை என்பது தெளிவாக தெரிவதாகவும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சுமத்தியுள்ளார். புதுவை அருகே கிருமாம்பாக்கத்தை அடுத்த கன்னியக்கோவில் 4 முனை சந்திப்பில் தனியார் மதுபான கடை அருகே பழைய பேப்பர் மற்றும் பொருட்களை சேகரித்து விற்பனை செய்து அதில் கிடைக்கும் பணத்தில் மது குடிக்கும் சிலர் தூங்குவது வழக்கம். அதேபோல் நேற்று இரவு அந்த கடைகள் முன்பு படுத்து தூங்கிய 2 பேரை அதே பகுதியில் பல மாதங்களாக சுற்றித் திரியும் மனநோயாளி மது அருந்த பணம் கேட்டு தொல்லை கொடுத்ததாகவும் அவர்கள் பணம் இல்லை என தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த சைக்கோ நபர் அங்கு கிடந்த சிமெண்ட் கல்லை எடுத்து பணம் தர மறுத்த 2 பேரை சரமாரியாக தலையில் தாக்கியதில் படுகாயமடைந்த 2 பேரும் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தனர். இதுகுறித்த தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சம்பவ இடத்திலேயே நின்று கொண்டிருந்த கொலையாளியை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே குட்டியாங்குப்பத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பதும், இவர் கடந்த சில மாதங்களாக இப்பகுதியில் சுற்றித் திரிந்து வந்ததும் தெரிய வந்தது. ஹிந்தியில் இயக்குநர் விவேக் ரஞ்சன் அக்னிஹோத்ரி எழுதி இயக்கிய தி காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படம் கடந்த மார்ச் 11 வெளியானது. 1990 காஷ்மீரில் ஏற்பட்ட கிளர்ச்சியில் காஷ்மீர் இந்துக்கள் வெளியேற்றப்பட்டதை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படத்திற்கு பாஜக ஆளும் மாநிலங்களில் வரி விலக்குகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பாஜக ஆட்சி இல்லாத மாநிலங்களில் இப்படத்திற்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும் என பாஜகவினர் அரசிடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி அரசு பாஜகவினரின் கோரிக்கையை ஏற்று தி காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படத்திற்கு வரி விலக்கு அளிக்க உத்தரவு வழங்கியுள்ளது. கோடைக்காலத்தை முன்னிட்டு பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில்
அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மகாத்மா காந்தி சாலையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாநில தேர்தல் பிரிவு செயலாளருமான வையாபுரி மணிகண்டன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், இளநீர், தர்பூசணி, வெள்ளரி உள்ளிட்ட பழங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வித்யா நிகேதன் மேனிலை பள்ளி சார்பில் குட்டீஸ் கொண்டாட்டம் என்னும் நிகழ்ச்சியை தாவரவியல் பூங்கா மற்றும் வெங்கடாநகர் பூங்காவிலும் நடைபெற்றது. வீட்டினுள்ளே இருந்து கம்ப்யூட்டர் மற்றும் மொபைல் போனில் மன அழுத்தம் தரக்கூடிய விளையாட்டுகளை விளையாடும் சிறார்களை வீட்டை விட்டு வெளியில் அழைத்து வந்து பலவிதமான மகிழ்ச்சி தரக்கூடிய விளையாட்டுகளை விளையாட வைத்து அவுடோர் விளையாட்டின் சிறப்பை உணர வைப்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும். இந்த நோக்கம் நிறைவேறும் விதமாக வித்யா நிகேதன் பள்ளி ஆசிரியர்கள் பலவிதமான அவுடோர் விளையாட்டுகளை நடத்தினர். இவ்விளையாட்டுகள் சிறுவர்களுக்கு மன மகிழ்ச்சியையும் வித்தியாசமான அனுபவத்தையும் கொடுக்கும் விதத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. சிறுவர்கள் வீட்டில் அடைபட்டு விளையாடுவதை விடுத்து மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பெறவும், சிறுவர்களின் மன வலிமை மற்றும் அறிவு சார்ந்த திறமைகளை ஷார்பன் செய்யவும், விழிப்புணர்வு சார்ந்த சமுதாய தொண்டு மற்றும் கடமையாற்ற விரும்பிய வித்யா நிகேதன் பள்ளி முயற்சியின் ஒரு அங்கமே குட்டீஸ் கொண்டாட்டம். 11ஆம் வகுப்பு வாலண்டியர்கள் இந்த விளையாட்டுகளை சிறப்பாக நடத்த உதவினர். விளையாட்டின் இடையே சிறுவர்களிடமும் அங்கு வந்த அவர்களின் பெற்றோர்களிடமும் குட்டீஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சி குறித்து ஃபீட்பேக் கேட்கப்பட்டது. குழந்தைகளும் பெற்றோர்களும் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டியும் கேட்டுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்து அட்டை வழங்கப்பட்டது. அந்த வாழ்த்து அட்டையில் குழந்தைகள் அனைவரும் வாழ்நாள் முழுவதும் கற்பதை தன் நிலைப்பாடாக கொள்ளவும், கருணை உள்ளம் கொண்டவர்களாக வளர வாழ்த்து கொடுக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் மூர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் கொத்தனாராக வேலை செய்து வந்தார். இவர் மாலை நேரங்களில் அருகில் உள்ள சங்கராபரணி ஆற்றில் குளித்துவிட்டு மீன்பிடித்து செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் இன்று குளிப்பதற்காக ஆற்றுப்பகுதியில் வந்த அவர் ஆழமான பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. உடன் அதே பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் உட்பட மற்றொருவர் என 3 பேர் குளிக்க சென்றுள்ளனர். இதில் ரமேஷ் மட்டும் ஆற்றில் இருந்த சேரில் மூழ்கி கதறியுள்ளார். அருகிலிருந்து பார்த்த அவர்கள் அவரை மீட்க முயற்சித்தும் அவர் நீரில் மூழ்கியுள்ளார். இதுகுறித்து வில்லியனூர் காவல் நிலையம் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு அருகில் இருந்தவர்கள் தகவல் அளித்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் சிறிய படகு மூலம் அவரது உடலை தேடி வருகின்றனர். 1 மணி நேரமாக தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது. இருந்தபோதும் ரமேஷ் அவர்களின் உடல் கைப்பற்றப்படவில்லை. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.